யாருமா முகாய் மகளா? ஆமா மாமா. எங்க இவ்வளவு வேகமா போற? அது என்னடே தெரியல மாமா, யாரோ வெளியூர்கார பைய என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் மாமா. என்ன சுத்துறீங்க? வழிவிடுங்க, நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன். என்ன சுத்தி நீ எந்த வேலைக்கு போறன்னு எனக்கு தெரியும்டா. அதெல்லாம் உனக்கு தெரியாதியா? வழிய விடுங்க, என் அவசரம் புரியாம. நீ அந்த பொண்ணு பின்னாலதான போற? யோ பெருசு, அது பொண்ணே இல்லையா, என் கூட வாங்க, அந்த புடவைய உருவி நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். எங்க ஊர் பொண்ணா, எங்க எதிரிலேயே புடவைய உருவியா? ஏன்னா எனக்குதான் இவன் ஃப்ராடுன்னு முன்னாடியே தெரியும். ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சும்மா தான்ப்பா இருக்கேன், நீ சொல்லு. நான் யோசிக்கிறேன். சொல்ல போறதே உன் மகனை பத்தி தான். வாயை முட்டி கேளு மகிழியக்கா. நம்ம எல்லாம் ஊர்ல இருந்து கிளம்பினோம்ல, ஆனா அவன் நம்ம கூட வரல. ஆமா, நம்ம வண்டியில வந்துட்டு இருக்கும் போது அவன் பாதியில தானே நம்ம கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சான். ஆமா, இப்ப திடீர்னு கண்ணுல தூசி பட்டா ஒத்துக்காதுன்னு ஊரை சுத்தி பாத்துட்டு வரேன்னு சீன் காட்டு போயிட்டான். அப்படியா? ஆமா தாத்தா, எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. அதனாலதான் அவனை நான் ஃபாலோ பண்ணேன். அது தெரியாம இந்த ஊர்க்காரங்க வேற என்ன அடிச்சு அவனை எஸ் ஆயிட்டான். என்னவே எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான், ரகு மாட்டிக்கு வேணும். அவன் ஏதோ கோல்மால் வேலை பண்றான், ஆனா நீங்க தான் யாரும் நம்ப மாட்டீங்க. எனக்கு என் பையனோட கௌரவம் தான் முக்கியம். இனிமே நாங்க யாரும் உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். நீங்களே நாளைக்கு பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புங்க, நாங்க போறோம். ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாடுறா. அம்மா, எனக்காக ஒரு தடவை மணிக்க கூடாதா? எதுக்குமா, எதுக்கு மறுபடியும் என் பையனை சந்தேகப்பட்டு பேசுறத கேக்கவா? இனிமே உங்க பையனை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்கம்மா. அதான் எங்களை சந்தேகப்படுறதுக்குன்னு சோர் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒருத்தனை அவன் ஒருத்தன் பத்தாதா? அவனும் இனிமே பேச மாட்டான், நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கம்மா. வேணாமா, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்? அம்மாமா பிளீஸ்மா, எதுவும் அந்த குறிவு சொன்னதை கேட்டு தப்பா பேசிட்டோம். இப்போ நீங்க போனீங்கன்னா எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? தப்பா பேசின வீட்டுக்கு எங்களால மட்டும் எப்படி திரும்ப வர முடியும்? ஐயோ, அக்கா ஓவரா சீன் போடுதே, இது இப்படியாச்சும் தடுக்கணுமே. பசி வயித்த கிள்ளுதே, இதுக்கு மேல என்னால பசி தாங்க முடியாது. இந்த ரகு பையன் என்ன ஒரு வயசானவன் கூட பார்க்காம என்னையும் இவன் விரதத்துல சேர்த்துக்கிட்டானே. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனா என்ன, ஆகலன்னா எனக்கு என்ன? எனக்கு சோறு தான் முக்கியம். ஐடியா, ஆனா கொஞ்சம் பழைய ஐடியா தான், இருந்தாலும் வேற வழி இல்லை. நீ தோப்புல கணக்கு பார்க்க போனியா இல்ல ஜூம் கால் பண்ண போனியா? ரகு சமாளிச்சிரு, ரகு எப்படியாவது தப்பிச்சிரு. ஆ ஆ, தோப்புக்கு போய் ஜூம் கால் பேசிட்டு அப்படியே கணக்கு பார்த்துட்டு வந்தேன். ஏன் அந்த கால சார் இங்க இருந்து பேசிருக்கலாமே. கிரிஜா, அதா இங்க சிக்னல் கிடைக்கலன்னு சொல்றான்ல. உனக்கு மட்டும் எப்படி அந்த மரத்துல சிக்னல் கிடைக்குது? அங்கதான் தென்னை மரமும் பன மரமும் இருக்கு. பன மரத்துல கல்லுதான் வரும், சிக்னலுமா வரும். ஆமையா, எனக்கு அங்கதான் சிக்னல் வரும். உனக்கு மட்டும் யாராச்சும் அங்க டவர் வச்சாங்களா என்ன? அந்த தோப்புலதான் எல்லா மரமும் டவர் உயரத்துக்கு வளர்ந்துருக்குது, அதனாலதான் அதுல இருந்து சிக்னல் வருது. அது எப்படி இவனுக்கு மட்டும் மரத்துல இருந்து சிக்னல் வரும்? எதுல சிக்னல் வந்தா உனக்கு என்னையா? அதான் ஜூம் கால் பேசிட்டு கணக்கு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்னையா உனக்கு? இப்ப எதுக்கடா எகிற? பின்ன சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருந்தா மனுஷனுக்கு கோவம் வராதா?